நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டிய சோழன். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு செய்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இந்த ரெண்டு படத்தையும் நீங்க பார்த்துட்டு வரணும். இந்த ரெண்டு படத்தை வைத்துதான் நம்ம முதல் செய்தி பேச போறோம். அந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலையினுடைய மாபெரும் வெற்றி, தூக்கம் இல்லாமல் தவிக்கும் முதல்வர் ஐயா. இந்த ரெண்டு படங்கள் என்ன செய்தியை சொல்லுது என்பதை பற்றி நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு விரிவா விளக்குகின்றேன். அண்ணாமலையினுடைய மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லணும்னா, இந்த தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு முதலமைச்சர் அவருடைய கருத்துக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. காற்று மாசு ஏற்படுகிறது, யாரும் பட்டாசு வெடிக்காதீங்க, காலை 2 மணி இரவு 2 மணி நேரம் கொடுத்திருந்தாலும் நீங்க பட்டாசுகளை பார்த்து பார்த்து வெடிங்க, நிறைய இந்து மதத்துக்கு இந்து மத பண்டிகைக்கு எதிராக இருக்கின்ற கூட்டங்கள் அத்தனையும் கதறியது. பிற மதத்தை சார்ந்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு வெடிக்க கூடாது என்று வீடியோலாம் வெளியிட்டாங்க. ஆனால் நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டு பட்டாசு ஜோரா வெடிச்சாங்க. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 30 டன் பட்டாசு கழிவுகள் அதிகரித்திருக்கிறது. இந்த திராவிட கூட்டங்கள் பட்டாசு வெடிக்க கூடாது என்று சொன்னது எடுபட்டு இருக்குதா, இல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல 8 லட்சம் பட்டாசு தயாரிக்கின்ற தொழிலாளர்கள் சிவகாசியில் இருக்காங்க, அவருடைய வாழ்வாதாரத்துக்காக தான் இதெல்லாம் செய்யறாங்க. பல பேர் உயிரிழந்து சில பேர் கையை காலெல்லாம் இழந்து இந்த பட்டாசு தயாரிக்கிறாங்க. தயவு செய்து அவங்க வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு நாள் பட்டாசு நிறைய வெடிங்க. ஒரு நாள் பட்டாசு வெடிப்பதனால ஒன்னும் காற்று மாசு அடைந்து விடாது, பாதுகாப்பா வெடிங்க, நிறைய பட்டாசுகளை வெடிங்க அப்படின்னு சொன்னாரு. சோ அண்ணாமலையுடைய கருத்தானது அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்தது. சோ பட்டாசை வெடித்து தள்ளினாங்க. அப்போதே வந்து திமுகவுக்கு ஒரு பயம், என்னையா இந்த அண்ணாமலை எதை பேசினாலும் மக்கள் கேட்கறாங்க, கடைசி மக்கள் வரைக்கும் போய் சேருது. சோ அரசியல் களத்துல அண்ணாமலை வளர்றாரா இல்ல பாஜக வளருதா, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தே வளர்றாங்களா, சோ இவங்களை எப்படி எதிர்கொள்வது என்பதுதான் திமுகவுக்கு தெரியாத ஒரு விடயமா இருக்கு. பட்டாசு வெடிப்பதிலே வந்து அண்ணாமலை மிகப்பெரிய சாதனை செய்து விட்டார். சரி, இந்த புகைப்படத்தில் என்ன தெரிகிறது உங்களுக்கு? அண்ணாமலை கடலூர்ல தலைமை போஸ்ட் ஆபீஸுக்கு முன்பாக இந்தி எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு என்று சொல்லிவிட்டு தமிழை அழிச்சதுதான் மிச்சம் இந்த திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கட்டாயப்படுத்த வேண்டும், தமிழை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அந்த ஆர்ப்பாட்டத்தில் சேர்ந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். சோ நம்ம இந்தி எதிர்ப்பு என்று சொல்லிட்டு மொழி ரீதியா இன ரீதியா மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனா மக்கள் நமக்காக இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வரல. அதுலயும் திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி அவர்கள் போயிட்டு கூட்டம் போடுறாரு. அவர் திமுகவில் மாநில இளைஞரணி செயலாளராக இருக்கிறாரு. அவர் போடுகின்ற கூட்டத்துக்கு இவ்வளவு கூட்டம் வரல. அதுவும் உதயநிதியுடன் வந்து நிறைய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லிவிட்டு அரசியல் பெரும் தலைகள் எல்லாம் கலந்து கொள்கிறது, அதற்கு கூட இவ்வளவு கூட்டம் வரல. சோ தமிழகத்தில் இந்தி எதிர்ப்பு என்பது பாத்தீங்கன்னா பிசு பிசுத்து போச்சோ, மக்கள் இந்திய விரும்புறாங்களோ, அதனால தான் அண்ணாமலை அவர்கள் தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழ் கட்டாயம் வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. அந்த போராட்டத்துக்கு இவ்வளவு கூட்டமா என்று திமுக அரசாங்கத்துடைய உளவுத்துறையானது தமிழக அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்குதோ என்னமோ தெரியல. உடனடியாக திமுக தரப்பில் இருந்து நவம்பர் 4ஆம் தேதி இந்தி எதிர்ப்பு தீர்மானம் போட்டிருக்குங்க. அந்த தீர்மானத்தினுடைய முக்கியத்துவத்தை விளக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் நவம்பர் 4ஆம் தேதி பொதுக்கூட்டம் திமுக சார்பில் நடத்தப்படும் என்று சொல்லிட்டாங்க. நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல போய் இந்தி எதிர்ப்பு தீர்மானம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, எதற்காக போட்டிருக்கிறோம் அப்படின்ற பற்றி விரிவா பேச போறார். இந்த இடத்துல அண்ணாமலை தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழ் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தினது முதலமைச்சரையே வந்து பாத்தீங்கன்னா அசைத்து பார்த்திருக்கிறது. சோ அண்ணாமலை நடத்தின போராட்டத்துக்கு நம்மளும் பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும். சோ தமிழை காப்பாற்றாம தமிழை அழித்திருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் இல்லையா, இல்ல தமிழைத்தான் வளர்த்திருக்கிறோம், இந்தி வந்தா தமிழ் அழிந்து போய்விடும் என்பதை ஆதாரத்துடன் பேசணும், அதுக்கு முதலமைச்சரே களத்தில் இறங்கினாதான் முடியும் என்று சொல்லி திமுக ஐடி விங்கானது முதலமைச்சருக்கு உடல்நல பாதிப்பு இருக்கிறதா அதையும் கருத்தில் கொள்ளாம பெரம்பலூர்ல போயிட்டு பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டத்துல இந்தியே வேண்டாம் என்பதும் எதற்காக தீர்மானம் இயற்றணும் என்பதை பற்றியும் முதலமைச்சர் பேச போறார்னா, இந்த தமிழ் கட்டாயம் தமிழை காப்பாற்ற வேண்டும் என்று அண்ணாமலை நடத்தின போராட்டம் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கணும் பாருங்க. அதுவும் இல்லாம அந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் சொல்லுவாரு, இங்க இந்தி வேண்டாம் என்று சொன்னாங்க, ஆனால் இங்கிலீஷ் வேண்டாம் என்று சொன்னாங்களா? கிடையாது, இந்தி வேண்டாம், ஆங்கிலம் கட்டாயம்.
சரி ஆங்கிலம் கட்டாயம், ஆனா தமிழ் கட்டாயம் என்று சொன்னாங்களா? தமிழ் கட்டாயம் என்று சொல்லவில்லை. இந்த தமிழ் கட்டாயம் என்று சொல்லாத காரணத்துல என்ன ஆச்சு தெரியுமா? தமிழகத்துல தாய்மொழியா இருக்கக்கூடிய தமிழிலேயே 48,000 பேர் ஃபெயில் ஆயிட்டான். சோ இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையா? இதற்கு தான் வந்து இந்தி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எல்லா இடத்திலும் ஆங்கிலத்தை கொண்டு வந்தீங்களா? அதுவும் அண்ணாமலை இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்டுறாரு, தமிழகத்துல 680 பள்ளிகளில் தமிழ் இல்ல, தமிழ பாடம் நடத்தல. அப்போ தமிழை இவங்க எங்க வளர்த்திருக்கிறாங்க? ஆங்கிலத்தை வளர்த்திருக்கின்றார்களை கண்டி தமிழ் வளர்க்கல. 680 பள்ளிகளில் தமிழ் இல்லை, ஆனால் ஆங்கிலம் இருக்கிறது. இது தமிழ்நாடா இல்ல இங்கிலாந்தா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மறைமுகமா கேட்கின்றார். சோ என்னதான் உருது பள்ளியா இருந்தாலும் சரி, என்னதான் கன்னட பள்ளியா இருந்தாலும் சரி, என்னதான் தெலுங்கு பள்ளியா இருந்தாலும் சரி, என்னதான் மலையாள பள்ளியா இருந்தாலும் சரி, இந்த பள்ளிகள் அத்தனையும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. சோ தமிழ் மொழி ஒன்று கட்டாயம் என்று தமிழக அரசாங்கம் வைக்காம தமிழை எப்படி காப்பாற்ற முடியும்? கர்நாடகாவிலும் சரி, கேரளாவிலும் சரி, ஆந்திராவிலும் சரி, தெலுங்கானாவிலும் சரி, தமிழ் பள்ளிகள் இருக்கிறது. ஆனா அந்த இடத்துல தெலுங்கு இல்லாம தமிழ் மட்டும்தான் அங்க கற்பிக்கப்படும், ஏன்னா தமிழ் மாணவர்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு அந்த மாநில அரசாங்கமானது அதனுடைய தாய்மொழியை விட்டு கொடுத்துருக்குதா? ஆனா தமிழகத்துல தமிழ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்க மொழியும் ஆங்கிலம் மட்டும் கட்டாயமா இருக்க வேண்டும் என்பது தமிழக அரசாங்கத்துடைய உத்தரவா இருக்கிறது. சோ அப்போ இவங்க இந்தி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஆங்கிலத்தை கட்டாயப்படுத்துவது எதற்காக? அதாவது தயவு செய்து தமிழை காப்பாற்றுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்துடன் அடக்குனது தமிழக மக்களை கிளந்தையை செய்திருக்கிறது, சிந்திக்க வைத்திருக்கிறது. அதனால்தான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இவ்வளவு கூட்டம். சோ இதை முறியடிக்க வேண்டும் என்றால், தொடர் வெற்றி பெறுகின்ற அண்ணாமலையை முடக்கி போட வேண்டும் என்றால், நாம் என்ன பண்ணணும்? பதில் கூட்டம் போடணும் தமிழகம் முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை எதிர்த்து போராட்டம் நடத்தின திமுக இன்றைக்கு பாஜகவை எதிர்த்து களத்துல இறங்குதுன்னா அண்ணாமலையுடைய மாபெரும் வெற்றின்னு சொல்லாம வேற என்னத்தை நம்ம சொல்றது? மூன்றாவது வெற்றி தான் நம்ம முதலமைச்சரை தூங்க விடாம பண்ணுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கோவை சிலிண்டர் வெடி விபத்து. திமுக பொறுத்த வரைக்கும் இதை அப்படியே அமைதியா விட்டுலாம் அப்படின்னு நினைச்சது. அதனால தான் முதலமைச்சர் கூட வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் முதலமைச்சர் பார்த்து கேக்குறாங்க, ஏங்க இந்த கோவை சிலிண்டர் வெடி விபத்தை பற்றி நீங்க ஒரு அறிக்கை வெளியிடல, கண்டிக்கவும் இல்ல, யார காப்பாத்த போறீங்க? உங்களோட வாக்கு வங்கி வந்து பாத்தீங்கன்னா, இந்த பயங்கரவாதி கிட்ட இருந்து தான் வருதா, இஸ்லாமிய மக்கள்கிட்ட இருந்து வருதா, இல்ல பயங்கரவாதி கிட்ட இருந்து வருதா? பயங்கரவாதிக்கு சாதி இருக்குதா, மதம் இருக்குதா, இனம் இருக்குதா, மொழி இருக்குதா, அவனுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. அவன் இலக்கு பயங்கரவாதம், யாரை வேண்டுமானாலும் கொள்கை என்ற போர்வில் கொன்று தீர்ப்பான். அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் ஏன் வந்து இந்த கோவை சிலிண்டர் வெடி விபத்தை கண்டிக்கல அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டாங்க. ஸோ இந்த கோவை சிலிண்டர் வெடி விபத்தை வந்து நம்ம பேசணும்னா, உண்மையாகவே வந்து இஸ்லாம் பெருமக்கள் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க, இஸ்லாம் பெருமக்கள் தான் ஓட்டு போட்டு நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு பொது வழியை சொல்லிவிட்டு, இந்த கோவை குண்டுவெடிப்பில் ஒரு இஸ்லாமியர் ஈடுபட்டிருக்கின்றார் என்று சொல்லி அதை கண்டித்தோம் என்றால், ஏற்கனவே வந்து 1998 கோவை குண்டுவெடிப்பு தொடர்பாக இஸ்லாமியர்களை, அப்பாவி இஸ்லாமியர்களை தேடி தேடி வேட்டையாடுது திமுக அரசாங்கம் என்று குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. சோ இதை வேற கண்டித்து திமுகவுக்கு அவப்பேர் வரணுமா? கெடுவாய்ப்பாக திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டுவெடிப்புகள் நிகழ்வு என்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் அமைதியா இருந்தார். ஆனால் முதலமைச்சர் அமைதியா இருக்கலாம், ஆனா அண்ணாமலை அமைதியா இல்ல. இந்த சிலிண்டர் வெடி விபத்தை இன்னைக்கு கிராமம் வரைக்கும் பேச வச்சிருக்கின்றார். இப்படி பேச வச்சது நம்ம முதலமைச்சருக்கு தூக்கத்தை ஏற்படுத்துமா? சோ அந்த விதத்துல உண்மையை எல்லா மக்களிடையே கொண்டு போய் சேர்த்ததுனால ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கின்றார். சோ இந்த விஷயத்தை திசை திருப்ப வேண்டும் என்றால், இந்தியையா எதிர்க்கிறோம், இந்திக்கு எதிராக ஏன் நம்ம தீர்மானம் போட்டிருக்கோம், அது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை பற்றி மக்களிடையே வந்து பேசணும்னா, கோவை சிலிண்டர் வடிவத்தை மறந்து போடுவாங்க பாருங்க அப்படின்றதுக்காக முதலமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி இருக்கின்றார். சோ அண்ணாமலையுடைய இந்த மூன்று வெற்றி தான் வந்து நம்ம முதலமைச்சரால தூங்க முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க, நான் சொல்லலப்பா. இந்த மாதிரி தொடர் வெற்றி பெற்று கொண்டு வருகின்ற அண்ணாமலை மீது அவதூறு அள்ளி வீச வேண்டும் என்பதற்காகத்தான் திடீர்னு திராவிட ஊடகங்கள் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஐயா பத்திரிகையாளர்களை தவறாக பேசிவிட்டார்கள், அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஊடகத்தை திருப்பினாலும் அண்ணாமலை பேசின 24 நொடி கொண்ட ஒரு வீடியோவை வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக அண்ணாமலை ஏதோ பத்திரிகையாளர்களை வந்து சொல்லக்கூடாத வார்த்தையை கொண்டு சொல்லிவிட்டதாகவும், அதற்காக பத்திரிகை மன்றம் கண்டிப்பதும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பதும், நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் கண்டிப்பதும், அதை தாண்டி தருமபுரி எம்பி செந்தில் அவர்கள் கண்டிப்பதும் என்று கூட்டணி கட்சிகள் அத்தனையும் ஒன்று திரண்டு
படை திரட்டி கொண்டு வந்து அண்ணாமலைக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். பத்திரிகையாளர்களை மதிக்க மாட்டீங்களா? 1000 வாங்கிங்க, 2000 வாங்கிங்க அப்படின்னு ஏழை ஓடுற மாதிரி அவருடைய தன்மானத்தை கேள்விக்குறியாக்கின அண்ணாமலை, இன்னைக்கு நீ பத்திரிகையாளர்களை பார்த்து குரங்குன்னு சொல்றியா? யாரு குரங்கு? அண்ணாமலையுடைய பேச்ச நீங்க கேளுங்க, அப்பதான் தெரியும் அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த அளவுக்கு நாகரிகமாக பத்திரிகையாளர்கள் நடத்தியிருக்கின்றார் என்று தெரியும். கடலூர் கூட்டத்துக்கு போவதற்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களை பார்த்து, சாப்பிட்டுட்டு இருங்கப்பா, நானும் கூட்டம் முடிஞ்சு சாப்பிட்டு வர, பிறகு சந்திக்கலாம் அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்றார். ஆனால் கூட்டம் முடிந்து கீழே இறங்கின உடனே அண்ணாமலை ஒட்டுமொத்தமாக சூழ்ந்து கொண்டு, செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த கேள்வி எல்லாம் சொல்லியிருக்கின்றார், நாங்கள் கேட்கின்றோம், பதிலை சொல்லு அப்படின்னு வந்து அண்ணாமலை சூழ்ந்து கொண்டு இருக்கின்ற போதுதான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, என்ன நீங்க ஒரு நிலையான கொள்கையே கிடையாதா? உங்களுக்குள்ளேயும் தெளிவு இல்லவே இல்லையா? ஏன்னா ஒரு மரத்துல குரங்கு கிளைக்கு கிளை தாவர மாதிரி நீங்களும் நான் சொல்றதையும் சரிங்கிறீங்க, அவங்க சொல்றதையும் சரிங்கிறீங்க. கொஞ்சம் அலசி ஆராய்ந்து இப்பதான் கூட்டம் முடிஞ்சு வராரு, பொறுமையா சாப்பிட்டு வரட்டும். அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி கேள்வியா இருந்தாலும் என்ன, யாருடைய கேள்வியா இருந்தாலும் என்ன, நம்ம நாகரிகமான முறையில கேட்போம் அப்படின்னு இல்லாம சோ அப்படியே வழியை பிளாக் பண்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக சூழ்ந்து கொண்டு நிக்கிற மாதிரி, வழியே விடாத மாதிரி ஏதோ குற்றவாளி கூண்டுல அண்ணாமலை நிக்கி வச்சு, ஏய் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும், நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது என்ற ரீதியில மிரட்டும் தோணியில அண்ணாமலையை நெருங்குகின்ற பொழுது மரத்துக்கு மரம் குரங்கு தாவற மாதிரி தாவறீங்களே, சாராயம் விக்கிறவன் நாய் பேய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு அமைச்சர் அவர்களைத்தான் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு வச்சுட்டு அவர் கடந்து போவார். ஒருபோதும் பத்திரிகையாளர்களை நாய பேய என்றோ சாராய விக்கிறவனோ சொல்ல, குரங்கு என்ற வார்த்தையும் கெட்ட வார்த்தை கிடையாது. இல்ல இந்த மாதிரி முதலமைச்சர் ஐயா கிட்டயோ இல்ல மற்ற அரசியல்வாதி கிட்டயோ கும்பலா சூழ்ந்துகிட்டு போய் அவர் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டார், அண்ணாமலை சொல்லிட்டார், பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? சோ பத்திரிகையாளர்கள்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா வன்மங்கள் நிறைந்திருக்கிறது. அந்த வன்மங்கள் நிறைந்திருக்கின்ற பொழுதுதான் அது எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொள்கின்றார் அண்ணாமலை. உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் மன்றம், வயல போறவன், வாய்க்கால போறவன், மைக் எடுத்துவன், கேமரா எடுத்துவன், அத்தனை பேரும் அண்ணாமலைக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. சோ நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த பத்திரிகையாளர்கள் குரங்கு என்று சொல்லி போட்டாராம். சாராயம் எவ்வளவு விற்கணும் என்று இலக்கு நிர்ணயித்து இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. படிப்புக்கு இந்த மாதிரி இலக்கு நியமிக்க மாட்டேங்குது, பொருளாதாரத்துக்கு இலக்கு நியமிக்க மாட்டேங்குது, மக்களுக்கு தந்த தேர்தல் வாக்குறுதியை இத்தனை நாளுக்குள்ள நிறைவேற்றும் என்று சொல்லி இலக்கு நியமிக்க மாட்டேது. ஆனால் தீபாவளி 3 நாளுக்கு எவ்வளவு விற்கணும் என்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கிறது, கடைகளில் எவ்வளவு சரக்கு இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துது. சோ இப்படி இலக்கு வைத்து தமிழ்நாட்டு மக்களை குடி நோயாளியாக மாற்றுகின்ற தமிழக அரசாங்கத்தினுடைய செயல்பாடு கண்டிக்கத்தக்கது என்று 3 ஊடகவியலாளர்கள் 3 பத்திரிகைகள் எழுதின உடனே அந்த பத்திரிகைகள் மீது வழக்கு போடுவோம், சட்டப்படி நீங்க வந்து சந்தித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு மிரட்டின செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ பத்திரிகையாளர்கள் மீது பாத்தீங்கன்னா பாச மொழியை பொழிகிறார். நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் முன்கள பணியாளர்கள் என்று இந்த பத்திரிகையாளர்களை அறிவித்து எந்த அளவுக்கு மரியாதை நடத்துகின்றார். ஆனால் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா குரங்கு என்று விமர்சிக்கின்றார்கள். என்னதா இருந்தாலும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தானே, பத்திரிகையாளர்களை திமுக காரங்க மதிக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லிட முடியாது. கடந்த கால வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்த்தோம் என்றாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து 1000 முறை பிரஸ் மீட் கொடுத்து திமுக காரங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுதான் ஆக வேண்டும். உடனடியாக தர்மபுரி செந்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழகத்தில் அரசியலை புதிய வீழ்ச்சிக்கு கொண்டு செல்கின்றார், அரசியல் பூர்வமான குற்றச்சாட்டுகள் நாகரிக பூர்வமான விவாதங்களுக்கு எப்போதும் திமுக ரெடியா இருக்கிறது, ஆனால் இந்த மாதிரி ஊடகவியலாளர்களை அபத்தமான கருத்து சொல்வதற்கு எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு செந்தில்குமார், இவர் என்னவோ அடுத்தவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடந்து கொண்ட மாமனிதர் மாதிரி பேசுறார். உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் ஒதுங்கி நில்லு அப்படின்றதுதான் பெரியாருடைய கொள்கை. குன்றக்குடி அடிகளார் திருநீர் கொடுக்கின்ற போது நெத்தில வைத்துக் கொண்டார் பெரியார். சோ அந்த அளவுக்கு பகுத்தறிவு என்று சொல்லுகின்ற போது அடுத்தவன் விரும்பலனா உட்டுத்தள்ளியா அப்படின்றார் பெரியார். ஆனா இதே இந்த செந்தில்குமார் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏன் பூமி பூஜை போறீங்க என்று காலால் உதைப்பதும் கடிந்து கொள்வதும் எத்தனை நிகழ்ச்சி பார்த்திருக்கோம், அடுத்தவங்களுக்கு இவர் மதிப்பு கொடுக்கிறாராம். சரிங்க, நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு என்னதான் பதில் அளித்திருக்கின்றார், அவர் 36 நிமிடங்களுக்கு மேலாக வந்து கேள்வி கேட்டிருக்கின்றார் அண்ணாமலை கிட்ட என்னதான் பதில் அளித்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அண்ணாமலை சாராய அமைச்சர் என்கிட்ட கேட்கிறாரு, காவல்துறைக்கு தெரியாத முன்பே எப்படி அண்ணாமலைக்கு தெரியும் என்று கேள்வி கேட்கின்றார். சோ இந்த கேள்வியின் மூலமாக நமக்கு ஒன்று தெளிவாகிறது, தமிழக மக்களா இருந்தாலும் சரி, தமிழக அரசாங்கமா இருந்தாலும் சரி, எந்த திசையை நோக்கி போகிக் கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி நன்றாக தெரிகிறது. சாராய அமைச்சர் அவர்களே சொல்றார்,
சோ அதனால் சாராய அமைச்சர் சொல்லுகின்ற கூற்றை வைத்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பதவி விலகுவாரா அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்கின்றார். என்ன சொல்லிட்டாரு செந்தில் பாலாஜி? காவல்துறைக்கு தெரிவதற்கு முன்பாக அண்ணாமலைக்கு எப்படி தெரிந்தது? அண்ணாமலையை என்ஐஏ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு வந்து செந்தில் பாலாஜி சொல்லியிருந்தார். இந்த கருத்துக்காக நம்ம முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று நீங்க கேட்பீங்க. அண்ணாமலையுடைய வாதம் என்னன்னா, தமிழ்நாடு காவல்துறையில இருக்கின்ற சில நண்பர்கள் தான் எனக்கு இந்த தகவலை கொடுத்தாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றார். காவல்துறையில் இருக்கின்ற சில நண்பர்கள் இந்த தகவலை எனக்கு கொடுக்கின்ற பொழுது முதலமைச்சருக்கு தெரியாதா, இல்ல உண்மையாகவே காவல்துறைக்கு தெரியலையா? பொதுமக்களுக்கு இந்த கோவை குண்டுவெடிப்பு தொடர்பாக தமிழக அரசாங்கம் எதுவும் சொல்லல, ஆனால் தமிழக மக்களுக்கு ஒன்றும் தெரியல. தமிழக மக்களுக்கு எப்படி ஒன்றும் தெரியலையோ அதே மாதிரி கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்துக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். அதனால மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசுக்கு இந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஒண்ணுமே தெரியல அப்படின்னா நீங்க ஆட்சியிலிருந்து என்ன பண்ண போறீங்க? ஆட்சியை விட்டு இறங்கி போங்க அப்படின்றது அண்ணாமலை எண்ணம். சோ செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் கேட்டு போட்டாலும் சரி, அண்ணாமலையுடைய அக்ரிஷிவான பதிலா எதிர்கொள்ள முடியல. அதனால வழக்கு போடுவேன், நீங்க கடையெடுப்பு போராட்டமாக இருந்தால் எந்த கடைக்காரரும் வந்து நிர்பந்திக்க கூடாது, அப்படி நிர்பந்தித்தீங்க என்றால் சட்டப்படி நடவடிக்கை பாயும் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் மிரட்டுறார். ஆனால் இணையதளத்துல இன்னைக்கு ஒரு வீடியோ வைரலாகி கொண்டிருக்குது, அதை உங்களுக்கு நான் தரல. குஷ்பு பற்றியும் பாஜக இருக்கின்ற பெண்களை பற்றியும் சைதை சாதிக்கின்றவன் வந்து பாத்தீங்கன்னா பச்சை பச்சையா பேசியிருக்கான். அவன் பேசினது திமுக இருக்கிறவங்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியல. கனிமொழி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு பாஜக இருக்கின்ற பெண்களை தரக்குறைவா பேசியிருக்கான். சோ பாஜக பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்துல நாகரிகமான கருத்தை பேசுதா, இல்ல திமுக காரங்க வந்து நாகரிகமான கருத்தை பேசுறாங்களா அப்படின்றது இந்த ஒரு வீடியோ போதும். நீங்க இணையத்துல கண்டிப்பா பாத்துருக்கலாம் குஷ்பு எல்லாம் பேசியிருக்கின்ற விஷயம். சோ அதனால திமுக ஆர்ஜன் தொடக்கமே வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து தெம்பா தெளிவா எல்லோருக்கும் பதிலடி கொடுக்கறாங்களோ அவங்களை பற்றி அவதூறு பரப்புவது, அவங்க பெண்களை பற்றி தவறா பேசுவது, இப்படி பேசுவதனால அடுத்து பொதுவெளியில் வந்து பேச மாட்டாங்க பாருங்க. சோ அரசியல் பூர்வமான கருத்துக்கு அரசியல் பூர்வமான கருத்து வைக்க தெரியாத திமுக தனிப்பட்ட தாக்குதலில் எப்போதும் ஈடுபடுகிறது. இன்னொன்று, அடுத்தவருடைய அந்த ரங்கத்தை ஆய்ந்து அதை வெளிப்படுத்துகிறது. அதுதான் திமுக அரசியல் என்று இங்கிருக்கின்ற அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை எப்போதும் எடுப்பதற்கு தயாராக இருப்பதனால இப்ப பாஜகவை திமுகவால் எதிர்கொள்ள முடியல. அதனாலதான் திமுக எல்லா செய்தி தொடர்பாளரும் தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது, ஆனால் கோவை சிலிண்டர் வெடி விபத்தை வைத்து அரசியல் பண்ணல, ஆனால் பாஜக பண்ணுது. அதுலயும் இது பயங்கரவாத தாக்குதல் அப்படின்லாம் சொல்லுது. சோ மக்களை அச்சப்படுத்துகிறது. அதனால இந்த அண்ணாமலையை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காக உள்ள தூக்கி போடணும் அப்படின்னு பல பத்திரிகையாளர்கள் போர்வையில திமுகவினுடைய கைகூலிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. எதுக்காக அண்ணாமலை தூக்கி போடணுமா? பத்திரிகையாளரை குரங்கு என்று சொல்லிவிட்டாராம் அதற்காக. இரண்டாவது, கோவையில் நடந்த சிலிண்டர் வெடி விபத்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாத தாக்குதல் என்று கட்டமைக்கின்றார். சோ அதனால் அண்ணாமலையை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று நிறைய பேரும் கேள்வி எழுப்புறாங்க. தயவு செய்து திமுக கடந்து வந்த பாதையை பாருங்க, அந்த பாதையில பத்திரிகையாளர்களை எப்படி மதித்திருக்கிறது என்பதை பற்றி பாருங்க. அரசு பாதி நினைவு வரவில்லை என்றால் அவன் பத்திரிகையாளரே கிடையாது என்று சொல்லிவிடலாம். திமுகவினர் பெண்களை மட்டுமல்ல பட்டியல சமூக மக்களையும் எப்படி இழிவாக பேசுவார்கள் என்பதை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்து சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.